பானு மாமிஸ் கிச்சன்லேருந்து பானு மாமி. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ தொக்கு பண்ண போகிறோம். வாழைப்பூ தொக்குக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை, அது உள்ளே இருக்கிற அந்த கல்லெண்ணெய் எடுத்து, திக்காக இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு ஆஞ்சி அலம்பி எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு கடுகு, தேவையான அளவு மிளகாய், நல்ல காரம் வேணும்னா இன்னும் காரம் வச்சுக்கலாம். எனக்கு இந்த காரம் போடணுன்னு 10-12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான உப்பு, இந்த வாழைப்பூவில் ஒரு கடுப்பு ஒரு துவப்பு இருக்கும், அதுக்கோசரம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக புளி, அப்புறமா பெருங்காயம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், இதை நல்லா வதக்கணும். இப்போ அடிக்கணுமான ஒரு இழுப்பச்சட்டியில் எண்ணெயை விட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மிளகாய் வத்தல நல்லா ஃபஸ்ட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கணும். வத்தல் நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு, இதை எடுத்துட்டு இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருக்கு, இதுலேயே இந்த வாழைப்பூவை போட்டுக்கணும். வாழைப்பூ நல்லா வதங்கணும். இது வதங்குறப்பவே இந்த புளியையும் சேர்த்து போட்டுடலாம். இது வரங்கிறதுக்கு 5-8 வரைக்கும் வதக்கலாம். வாழைப்பூ நல்லா வதங்கியாச்சு, அது கூட தேவையான அளவு உப்பு. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மிளகாய் வத்தலையும் இதோட சேர்த்து நல்லா ஆற இந்த மாதிரி தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, ஆகியால கொஞ்சம் தண்ணி, ஒரு ஒரு கரண்டி தண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சது வந்து இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி போடலைன்னா, ஒரு கரண்டி போடலைன்னா இன்னொரு கால் கரண்டி கரண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஸ்டவ் பற்ற வச்சு இந்த கனமான இழுப்பச்சட்டியிலேயே நல்ல ஒரு 2 கரண்டிக்கு எண்ணெய், நல்லெண்ணெய் தான் விடணும். நல்லெண்ணெய் விட்டால் தான் வாசனையாக இருக்கும் தொக்கு. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு, இதில் ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா வெடிச்ச உடனே அரைச்சி வச்சிருக்கிற வாழைப்பூ வீழ இதில் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, நல்லா சூருள்ள வதங்கி வரணும். ஏற்கனவே வாழைப்பூவை வதக்கிட்டோம், இருந்தாலும் தொக்குக்காக வேண்டி நல்லா சூழ வதங்கணும். அது இதை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கும் வச்சுக்கலாம்.
தொக்கு வாழைப்புது தொக்கு நல்லா வதங்கி எண்ணெயும் தொக்குமா தனியாக பிரிஞ்சு வருது. இதுதான் தொக்குக்கு பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். வாழைப்பூ தொக்கை இறக்கி வச்சாச்சு. சுவையான வாழைப்பூ தொக்கு தயார்.